ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபின்சிஃபைடு. இது ஒரு ஷார்ட் ரிவ்யூ அண்ட் ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூவாக தான் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரியேறும் பெருமாள்க்கு அப்புறமா மாரி செல்வராஜோட இந்த படத்துக்கு ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அண்டு என்ன கேட்டால் கர்ணன் அந்த எதிர்பார்ப்பை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கர்ணன் அப்படின்ற ஒரு ஆள் தன்னுடைய ஊர் மக்களுக்காக, ரொம்ப சின்ன ஊர் மக்களுக்காக, ஒரு அடிப்படை தேவைக்காக போராடுறது தான் கர்ணன். ஸோ கர்ணன் ஒரு ரெகுலரான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபில் கிட்டத்தட்ட முக்காவாசி நேரம் மாரி செல்வராஜ் இந்த ஆடியன்ஸ் எல்லாரையுமே ஊருக்குள்ள அப்படியே லிட்ரலாக கூப்பிட்டு போய், இதுதான் எங்கள் ஊர், இதுதான் இந்த ஊரில் இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அண்ட் இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஊரில் இருக்க எல்லாரையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி தான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் முக்காவாசி இருக்குது. அண்ட் படத்தோட இன்டர்வெல்ல ஒரு ஹை வருது. அண்ட் அது கூட இந்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லலாம் இருக்க மாதிரி ஒரு மாசினோ ஏதோ ஒன்று வைக்கணும் கதைக்கு சம்மந்தமே இல்லாமன்ற மாதிரிலாம் இல்லாமல் கதையோட ரொம்ப பொருந்தி அண்ட் கதையோட கூடவே ட்ராவல் பண்ணி வர மாதிரி ஒரு சம்பவமாக தான் இன்டர்வெல் சீக்வன்ஸும் இருக்குது. படத்தோட ஆரம்பத்திலிருந்தே கர்ணனும் ஊர் மக்களும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க. அண்டு அவங்களோட வாழ்க்கையிலையும் அப்படியே மாற்றி மாற்றி தொடர்ந்து அப்பப்போ அந்த விஷயம் அவங்கள ஏதாச்சும் ஒரு சம்பவம் மூலமாக இணைச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த விஷயம் இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வருது. ஸோ இதுவரையும் பொறுமையாக இருந்தது போதும், இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயத்தை இன்டர்வெல்ல பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கர்ணனுக்கும் அவங்க ஊர் மக்களுக்கும் என்ன ஆகுது அண்ட் அவங்களோட தேவை பூர்த்தி செய்யப்பட்டதா இல்லையா அப்படின்றது தான் இந்த கதை. இந்த படத்தில் ஏதாச்சும் நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம் இருந்தே தான் ஆகும். பட் அது எந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள்னால், இப்போது இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ போட போகிறேன் அண்ட் இந்த மூவி ரிவ்யூவில் கண்டிப்பாக கர்ணனை பற்றி ஏதோ ஒரு நெகட்டிவ் இருந்தால் சொல்லணும் அப்படின்னு யோசித்தா மட்டுமே தோணக்கூடிய அண்ட் நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய மாதிரி ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ மாரி செல்வராஜ் அப்படின்றவரை ஒரு டேரக்டரு அப்படின்றத விட எனக்கு மாரி செல்வராஜ் அப்படின்ற ஒரு எழுத்தாளரை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு அண்ட் எந்த ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டும் ஒரு சின்ன கமர்ஷியல் எலமெண்ட் கூட ஆட் பண்ணாமல் கதைக்கு என்ன தேவையோ அண்ட் கதைக்கு எந்த மாதிரி கேரக்டர்ஸ் தேவையோ அதை கரெக்டாக டிசைட் பண்ணி அண்ட் அந்த மொத்த படத்துலேயும் அப்படியே சரியாக கேரி அவுட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ நான் இந்த மாதிரி கதைக்கு ஏற்ற மாதிரி படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே இல்லை தனுஷ் வர ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், பொதுவாக ஒரு மாஸ் ஹீரோ இல்லை ஒரு ஹீரோனா ஒரு இன்ட்ரோ சீன் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். பட் கர்ணன் அப்படின்றவர் ஒரு சாதாரண ஆள், ஸோ ஊரில் இருக்க ஒரு சாதாரண ஆள். ஸோ அவரை எப்படி காட்ட முடியுமோ சாதாரணமாக தான் காட்ட முடியும். அண்ட் அவர் தனுஷோட இன்ட்ரோ சீனும் ரொம்ப சாதாரணமாக எளிமையாக தான் இருக்குது. அண்ட் ஈவன் தனுஷ்க்கு ஒரு ஹீரோயிக் மொமெண்ட் மாதிரி ஒரு மொமெண்ட் வருது அண்ட் அதுவும் 100% கதையோட கலந்து. அண்ட் இன்ஃபேக்ட் படத்தோட முடிவு வர அந்த ஸ்டார்டிங்கில் இருக்க ஹீரோயிக் மொமெண்ட்டும் படத்தோட முடிவு வர லிங்க் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நான் இந்த படத்தை பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போவேன். பட் அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்குமா என்னன்றது தெரியல. ஸோ நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் அண்ட் நீங்கள் கர்ணன் படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். தியேட்டரில் போய் பார்க்க முடியாதவங்க நெக்ஸ்ட் மந்த் அநேகமாக அமேசான் ப்ரைமில் கர்ணன் ரிலீஸ் ஆகிடும் போல் அப்படி தான் நியூஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி அமேசான் ப்ரைமில் பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் ஃபின்சிஃபைட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.